உங்கள்கிட்ட பேசிக்கொண்டிருப்பது உங்கள் நவகிரக மித்திரன் செல்வம். இன்று ஒரு ஜோதிட தகவலை நாம் பார்க்கலாம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது நாலு பேருக்கு மத்தியில் பேசுகிறதுக்கு கூச்சப்படுறவங்க யார் அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தோம்னா எந்த ஒரு செயலுக்குமே வந்து லக்னாதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் எந்த ஜாதகத்திலையும் நன்றாக இருக்கணும் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மத்தியில், அதாவது ஒரு ரெண்டு பேர்கிட்டயோ இல்லை தனித்தனியாக பேசும்போது பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கில் அரட்டை அடிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, நல்ல ஜாலியாக இருப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னாக்கா நாலு பேர் ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கும்போது, ஏய் இதை பற்றி பேசுகிறா நீ, இதை கொஞ்சம் சொல்கிறா அப்படின்னு சொன்னாங்க, கூச்சப்படுவாங்க. இல்லை இல்லை நல்லா பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு நாக்கு வறண்டுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க, அது வந்து அந்த பேச்சு வாயெல்லாம் குளறி அப்படியே பாதிலேருந்து ஏற்றிடுவாங்க, சரிங்களா? இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இருக்காங்க. சரி, ரைட்டு. இந்த மாதிரி கூச்சப்பட்டுட்டு பேசாமல் இருக்கிறவங்களுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க பார்த்தீங்கன்னா, இப்போ லக்னாதிபதியும் வலு குறைஞ்சிருப்பார், மூன்றாம் இடத்ததிபதியும் வலு குறைஞ்சிருப்பார், ஐந்தாம் இடத்ததிபதியும் வலு குறைஞ்சிருப்பார், பத்தாவதுக்கு சூரிய பகவானும் வலு குறைஞ்சிட்டாருன்னா இவங்க வந்து இந்த மாதிரி சபைகள்லையோ ஒரு நாலு பேருக்கு மத்தியிலையோ பேசுகிறதுக்கு ரொம்பவே பூச்சப்படுவாங்கன்னே நம்ம சொல்லலாம். இந்த லக்னாதிபதி, ஏன்னா லக்னாதிபதி தான் எல்லாத்துக்குமே பேஸு, அவரும் நல்லா இருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்ததிபதி, ஏன்னா அந்த மூன்றாம் இடத்ததிபதி தான் தைரியஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்கிறோம். யார் என்ன சொன்னாங்க நான் பேசுகிறேன் கண்டிப்பாக இது வந்து எடுபடும் அப்படின்னு நினச்சி பேசக்கூடியவங்க தான் இந்த மூன்றாம் இடத்த அதிபதி. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஐந்தாம் இடம், ஐந்தாம் இடம் வந்து மனம், மனம் சார்ந்தது. அப்போ அந்த மனம் என்ன சொல்லுது, அதாவது யாராவது ஏதாவது பேசினா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எல்லாத்தையுமே வந்து ஏற்றுப்பேன், ஏதாவது தோல்விகள் வந்தாலும் அது வெற்றி படிகளாக மாற்றி நான் மேலும் மேலும் நான் என்னை செம்மைப்படுத்துப்பேன் அப்படின்னு நினச்சி பேசுகிறதுக்கு இந்த ஐந்தாம் இடமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து அந்த சூரியன், சூரியன் வந்து ஆத்மகாரகன், அவர் தான் தலைமை பண்புக்கு ஏற்றிருக்கிறக்கும். அப்போ இந்த சூரியனும் நன்றாக இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவங்க பல மேடைகளில் பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கூச்சமே இல்லாமல் நல்லா போய் பேசுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆத்மாத்தமான பேச்சு அவங்கள்ட்ட இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து அரச கிரகம், அதாவது ராஜான்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ராஜா வந்து கம்பீரமாக இருப்பார் இல்லைங்களா, அப்போ அந்த சூரியன் நல்லா இருக்கும்போது தான் இவங்க வந்து சபைதலில் போய் பேசும்போது எந்த கூச்சமும் இல்லாமல், சபை கூச்சம் இல்லாமல், நண்பர்கள் மத்தியில் கூச்சமே இல்லாமல் நல்லா பேசக்கூடிய அமைப்பு இந்த சூரிய பகவான் தான் தருவார்னா அது மிகையில்லை. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பவர்கள் தான் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நவகிரகத்தின் செல்வம். வணக்கம்.